வரவுசில திட்டத்தை பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் கோவிட் சூழ்நிலையில் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த வரவு செலவு திட்டம் இந்த நாட்டு மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு கோணங்களில் அணுகியிருக்கின்றது. நாங்கள் இந்த தடவை பாராளுமன்றத்துக்கு வந்த பின்பு வந்த ஆரம்பத்திலே எங்களுடைய கோவிட்டினால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய ஜனாசா பிரச்சனை இருந்தது. அதில் முஸ்லிம் காங்கிரஸில் தெரிவு செய்யப்பட்ட 4 பேரும் மக்கள் காங்கிரஸில் தெரிவு செய்யப்பட்ட 3 பேரும் கடந்த 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முற்பட்ட பொழுது நாங்கள் இந்த ஜனாசா விடயங்கள் எங்களுடைய முஸ்லிம் தனியார் சட்ட விடயங்கள் அதே போன்று எங்களுடைய பிராந்திய பிரச்சனைகளை பற்றி அரசின் உயர்மட்ட தலைவர்களுடன் பேசி இவற்றுக்கான தீர்வுகள் இவற்றுக்கான யதார்த்த ரீதியான விடயங்களை கையாள்வதற்கான பொறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளித்திருந்தோம். நாட்டில் பல விமர்சனங்கள் ஏற்பட்டது. இருந்தும் நாங்கள் கோழையாக ஒளிந்து ஓடி விடாமல் ஈட்டிலே ஜனாசா விடயம் இறைவனின் உதவினால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைத்தது. அதே போன்றுதான் பின்பு MMDA சட்ட விடயங்களை முன்வைத்த பொழுது எங்களுடைய நீதி அமைச்சர் அலி சப்ரியாவுடன் பேசி அதில் பல முன்னேற்றகரமான விடயங்களை அவர் பல சவால்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருந்த பொழுது துறைசமாக ஜானசார தேரர் அவர்கள் ஜனாதிபதி சேலனி குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு மேலும் மேலும் ஆத்திரமும் ஆவேசமும் சமூகத்தில் ஏற்பட்டது. அதனை எங்களுடைய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் அலி சப்ரியாவுடன் பேசி அதே போன்று இன்னும் அரசு உயர் தலைவர்களுடன் பேசி இந்த சேலனியினால் ஏற்பட போகின்ற ஆபத்துகள் பற்றி கூறியதனால் எங்களுடைய அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் சாமர்த்தியமாக ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களிடம் பேசி அந்த விடயத்தை இப்பொழுது அந்த சேலனின் அதிகாரங்கள் முழுமையாக குறைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சாமானியமாக இந்த நாட்டின் முஸ்லிம் பிரதிநிதிகள் செய்கின்ற அரசியல். இதே போன்றுதான் இப்பொழுது மாடரப்பு பிரச்சனை வந்திருக்கின்றது. இந்த மாடரப்பு பிரச்சனை சம்பந்தமாக இந்த அரசில் உள்ள முக்கிய பல தலைமைகளோடு நாங்கள் இது சம்பந்தமாக உள்ள பொருளாதார ரீதியாக சமூக கண்ணோட்டத்தில் அல்ல பொருளாதார ரீதியாக இதில் நாட்டில் ஏற்பட போகின்ற இதில் வருகின்ற சவால்களும் அதனால் ஏற்படுகின்ற நட்டங்களையும் பற்றி நாங்கள் பேசி அதில் ஒரு நல்ல தீர்வு வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.